திராவிடி பாஸ்கர் சமையல். இப்ப நம்ம சிக்கன் கிரேவி எப்படி செய்யறத பத்தி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்ப நம்ம மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி போட்டுக்கலாம். ஒரு 7 பூண்டுகள் சேர்த்துக்கலாம். இப்ப வெட்டி வச்சிருக்க தக்காளியில பாதி தக்காளி இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சிறிதளவு வெங்காயமும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம், சிறிதளவு கொத்தமல்லி, சோம்பு சிறிதளவு, பட்டை 1, லவங்கம் 1 சேர்த்து இது எல்லாத்தையும் இப்ப அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சாச்சு. அடுத்து ஸ்டவ் பத்த வச்சுக்கலாம். பாத்திரத்தை வச்சிருக்கேன். இது நல்லா காயட்டும். நல்லா காஞ்சிடுச்சு. இதுல ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா சூடாகட்டும். இப்போ சோம்பு, கடற்பாசி, பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம் இதெல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். பொரிஞ்சிடுச்சு. இப்ப வெட்டி வச்சிரு வெங்காயத்துல மீதிய சேர்த்துக்கலாம். இது கூடயே 1 பச்சை மிளகாய் வெட்டி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்ப இது நல்லா வதங்கிடுச்சு. இது கூடவே தக்காளி இருக்கு, மீட் தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்தாச்சு. இப்போ அரைச்சி வச்சிருக்க மீன் சேர்த்துக்கலாம். இப்போ மீல்ஸ் நல்லா அரைஞ்சிருச்சு. வெட்டி வச்சிருக்க 1 கப் சிக்கனையும் சேர்த்துக்கலாம். மேரினேட் பண்ணி வச்சிருக்க 1 ஹவர் ஊற வச்சிருக்க இதையும் சேர்த்துக்கலாம். சரி
சேர்த்தாச்சு. அது கொஞ்சம் வதங்கட்டும். அதை ஃபுல்லாக மிக்சியில் மீதி இருக்கிறது தண்ணி ஊற்றி அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதுல மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் சேர்க்கலாம். மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன், மிளகாய் தூள் மிளகாய்த்தூள் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இது நல்லா கலந்துட்டுக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்ப இதை ஒரு 20 நிமிஷம் கொதிக்க விடலாம், வேக விடலாம்.